இப்ப நடந்துட்டு இருக்க ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைன் பல இடங்கள்ல உக்ரமா தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனால உக்ரைனுக்கு சில முன்னேற்றமும் கிடைச்சிருக்கு ரஷ்யாக்கு சில பின்னடைவும் கிடைச்சிருக்கு ரஷ்யாக்கு கிடைச்ச பின்னடைவு அந்த பகுதிகளை இழந்ததுனால கிடையாது கேர்சன்ல இருக்க அந்த நோவா டேம் உடஞ்சதுனால ரஷ்யா கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற கேர்சன் ரீஜனுக்கு அந்த டேம்ல தான் குடிக்க அதிக அளவுல தண்ணி வந்துட்டு இருந்தது இப்ப அந்த டேம் உடஞ்சதுனால ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க மக்களுக்கும் சரி ராணுவ வீரர்களுக்கும் சரி குடிக்க கூட தண்ணி இல்லைன்னு சொல்ல சொல்லப்படுது இதனால மொத்தமா ஏழு லட்சம் பேர்த்துக்கு மேல குடிக்க தண்ணி இல்லாம கஷ்டப்படலாம்னு சொல்லப்பட்டுட்டு வருது அது கூடவே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க கேர்சன் ரீஜன்ல ரஷ்யன்ஸ் மைன்ஸ் பதுக்கி வச்சிருப்பாங்க இல்லையா இப்ப அந்த மைன்ஸும் தண்ணியால அடிச்சிட்டு போயிருக்கப்பட்டிருக்கும் மைன்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது இதனால பொதுமக்களுக்கும் ஆபத்து ரஷ்ய ராணுவ வீரர்களுக்கும் ஆபத்து முன்னேறி வந்து கேர்சனை பிடிக்கணும்னு நினைக்கிற உக்ரேனியன் வீரர்களுக்கும் ஆபத்து அது மட்டும் இல்ல ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற ரஷ்யா நோட்டிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க எல்லாம் பதுங்கு குழிகள்லாம் தோண்டி அந்த இடத்துல ஆளுங்களை எல்லாம் நிப்பாட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இப்போ फ्लட் வந்ததுனால அது எல்லாமே அடிச்சிட்டு போகப்பட்டிருக்கும் பட்டுருக்கு இப்போ फ्रंट லைன் ஓபனா இருக்கும் எப்பங்க தண்ணி கம்மியாச்சுனாலும் உக்ரேனியன் வீரர்கள் அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா ஆயுதத்தையும் எடுத்துட்டு ஈஸியா கிராஸ் பண்ணி வர முடியும் ஏற்கனவே பல இடங்கள்ல தண்ணிகள் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு எந்த சமயமும் உக்ரைன் முன்னேறி வந்து கவுண்டர் ஆஃபென்சிவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி செஞ்சுட்டா மற்ற இடங்கள்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி கர்சன் ரீஜியன் ரஷ்யா ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ரஷ்யா உக்ரைன் போர்ல என்னெல்லாம் நடக்குதுன்ற தகவல் உங்களுக்கு உடனுக்குடனே வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கான்ல ஆல்ரெடி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம எப்ப பதிவ போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் வரும் கூடவே உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட கருத்துக்களும் தான் நம்ம சேனலை அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி கொண்டு போகும் எனக்காக நீங்க இந்த உதவியை செய்வீங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை தொடங்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செந்தில் இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ் கெனடாவோட அதிபரான ஜஸ்டின் ட்ரூட்டோ உக்ரைனோட அதிபரான ஜலன்ஸ்கி அவர்களை மீட் பண்ண வந்தாங்க இல்லையா சர்பிரைஸா மீட் பண்ண வந்து ஜலன்ஸ்கிய சர்பிரைஸ் ஆக வச்சாரு இல்லையா இப்ப பதிலுக்கு ஜலன்ஸ்கி அவர்கள் கனடாவோட ட்ரூட்டோவை சர்பிரைஸ் பண்ணிருக்காரு எங்களுக்கு உதவி பண்ண வந்த உங்களுக்கு நாங்களும் உதவி பண்றோம் உங்களோட ஃபாரஸ்ட்ல தீ பிடிச்சி எரியுதாமே அதுக்கு எங்களால முடிஞ்ச அத்தனை உதவியும் நாங்க செய்ய கடமைப்பட்டிருக்கோம் கனடா கனடா அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி அன்பு மலைய பொழிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்புறம் ஜென்ரலா பேசி பேசியிருந்திருக்காங்க இது போல டேம் உடஞ்சிருச்சாமே அப்படின்னு அவர் கேட்க ஆமாங்க இது போல தீவிரவாதிகள் செஞ்சுட்டாங்க அப்படின்னு இவரு தரப்புல இருந்து சொல்ல ரெண்டு பேரும் அதை மாறி மாறி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க கூடவே நம்ம ஜலன்ஸ்கி அவர்கள் ஐயோ உங்க ஊர்ல காட்டு தீ பத்தி தெரியுதாமே உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா நாங்க செய்ய கடன் பட்டிருக்கோம் இவர் சொல்ல உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி கோபால் தேவைப்படும் போது வாங்கிக்கிறோம் அப்படிலாம் பேசி இருந்திருக்காங்க அடுத்தது பெலரூஸ் ரஷ்யாக்கு ஆயுதம் கொடுத்தாங்களா இல்லையா இத பத்தின இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருந்திருக்கு இதோட இன்வெஸ்டிகேஷன் முடிவு என்னன்னா ஆமாங்க பெலரூஸ் ரஷ்யாக்கு ஆயுத உதவி பண்ணிருக்காங்க ஒரு மாசத்துக்கு டன்னு ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டன் அளவுக்கான ஆயுதத்தை ரஷ்யாக்கு ஏற்றுமதி பண்ணிட்டாங்களாம் இது தெரிஞ்சுமே யாராலும் எந்த செய்ய முடியாதா அதுக்கு காரணம் என்னன்னா பெலருஸ் ஆயுத உதவி செஞ்சாங்கல்ல அது ரஷ்யா உக்ரைனை அடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டாங்களாம் அதனால இப்போதைக்கு பெலருஸ் எதுவும் செய்ய முடியாது சேகர தப்பிச்சுட்டானே அப்படின்றது போல உக்ரைனுக்கு இருந்திருக்கும் இந்த நியூஸ் நான் எடுத்தேன் வேற எங்க இருந்து எடுக்கல இதையெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது இல்லையா இல்லையா போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொடுத்தாதான் தப்பு இல்ல போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்ததே தப்புன்னு எல்லாரும் சொன்னீங்கன்னா அப்ப பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா கொடுக்கறதும் தப்பு தானே போலாண்டுக்கு ஜெர்மனி கொடுத்தாலும் தப்பு தானே பிரான்ஸ் கிட்ட இருந்து இந்தியா வாங்கினாலும் தப்பு தானே அப்ப எப்பவுமே ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு ஆயுதத்தை கொடுக்கவே கூடாது தானே அதனால இந்த விஷயத்துல பெலருசா ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா ஏன் இதை இவ்வளவு தூரம் இழுத்து சொல்றேன்னா அடுத்தது வெள்ளை மாளிகை ஈரான் பக்கம் திரும்பி இருக்காங்க நூத்து கணக்குல ட்ரோன்ஸ் இந்த ஈரான் பயபுள்ள ரஷ்யாக்கு கொடுத்துட்டே இருக்காங்கங்க ஒரே டென்ஷன் ஆகுதுங்க பயங்கரமான டென்சனா இருக்கு அதுவும் ஈரானும் ரஷ்யாவும் ஒத்துமையா இருக்கிறதுல எங்களுக்கு கன்சனாவும் இருக்கு அப்படின்னு வெள்ளை மாளிகையில இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க இதனால ஈரானுக்கும் ரஷ்யாக்கும் இருக்கிற பந்தம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கான் ஈரான் தொடர்ந்து ரஷ்யாக்கு ஷிப்மெண்ட் அனுப்பிட்டே இருக்காங்களாம் அந்த ஷிப்மெண்ட் வேற வழி அனுப்பிச்சா கூட நம்ம ஏதாவது பண்ணலாம் என்ன அனுப்புறீங்க ஏது அனுப்புறீங்கன்னு எல்லாம் விசாரிக்கலாம் நிறுத்தலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா இவங்களுக்குன்னு தனியா கடவுள் பிரை பிரைவேட்டா ஒரு ரூட்டை போட்டு கொடுத்திருக்காரு அது வழியா ரெண்டுங்களும் ஈஸியா யாருக்குமே தெரியாம என்ன பண்றாங்கன்னே புரியாம வர்த்தகம் பண்ணிக்குதுங்க ரெண்டு பேரும் வர்த்தகம் பண்றாங்க என்ன பண்றாங்கன்னு எங்களுக்கு சொல்லணும்ல உள்ள என்ன இருக்கு நாங்க போய் பார்க்கணும் நோண்டி பார்க்கணும் இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா அவங்க பாட்டுக்கு பொட்டிக்குள்ள ஏதாவது வச்சு அனுப்பிட்டாங்கன்னா எப்படி இந்த நியூக்ளியர்ல வச்சு அனுப்பிட்டாங்கன்னா எப்படி ரஷ்யா வம்பா போயிரும்ல அது போலலாம் பயம் மேற்குலக நாடுகளுக்கு இருக்கலான்னு இன்டர்நெட்ல பேசிக்கிட்டாங்க அதுவும் நம்ம ஜான் கிருபி அவர்கள் இருக்கார்ல அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலோட கோஆர்டினேட்டர் இவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் சேட்டலைட்லாம் வச்சு படம் பிடிச்சோம்ல ரஷ்யாவில் வந்து இது போல் ட்ரோன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரி இருக்குன்னு அதுக்கு இந்த கேஸ்பியன் சி வழியாக தான் ஈரான் ரஷ்யாவுக்கு உதவி பண்ணி பதிலுக்கு ரஷ்யானும் ஈரானுக்கு உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்குது இந்த ரெண்டு நாடுகளுக்குள்ளேயும் வர்த்தகம் அதிகரிக்குது உறவும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு பல பில்லியன் வர்த்தளவுக்கு மில்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆமாம் மற்ற பக்கம் ட்ரேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணிக்கிறாங்க தெரிஞ்சிருக்கும் அது கூட ட்ரேடு பண்ணுறதுனால இன்கமும் வந்திருக்கும் அதான் நடுவில் நடுவில் கட்டி வச்சிருக்காங்களே அது மூலயமா வசூலிச்சிருக்கலாம் இப்போ நேராக இருந்து ரஷ்யா ரஷ்யாலேருந்து ஈரான் ரெண்டு பேர் மட்டும் மாற்றி மாற்றி பண்ணிக்கிறாங்க எந்த நாட்டோட உதவியும் எல்லாம் பண்ணிக்கிறாங்க காசு வேற கிடைக்க மாட்டேங்குது கூட என்ன செய்யறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது என்ன தான் பண்ணுறது பாவம் இந்த அமெரிக்கா கஷ்டம் தான் அவங்க நிலமையை நினைச்சா ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாரு என்ன பண்ணாலும் எந்த நாடு எது செஞ்சாலும் அமெரிக்காவுக்கு தெரிஞ்சிடணும் பைனாஸ்கோப் வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தை அப்படி இல்லைன்னா கைகாலெலாம் கிடுகிடுகிடுகிடு நடுங்கிறத நம்மளே ஃபீல் பண்ணிக்கலாம் அவங்க கொடுக்குற அறிக்கையை வச்சு கென்யாவில் இருக்க ரொமானியன் அம்பாசிடரா

கருத்தா சொல்லி இருக்கலாம் எதாவது பண்ணிருக்கலாம் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது போது ஜன்னல்ல ஒரு குரங்கு வந்து உட்காந்துட்டு இருந்திருக்கு அந்த குரங்க பாத்துட்டு ஆப்பிரிக்கன்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க போல இருக்கு மீட்டிங்ல கமெண்ட் பண்ணியிருக்காரு என்ன ஒரு ஏத்தம் எந்த அளவுக்கு இருந்தா இவங்க எல்லாம் இப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க இந்த யூரோப்பியன் யூனியன்ல யூரோப்பியன் யூனியன் ஒரு கார்டன் மத்ததெல்லாம் ஃபாரஸ்ட் சொல்றத வச்சே தெரிஞ்சுக்கணும் இவங்க எல்லாம் எந்த அளவுக்கு ரேசிஸ்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பர்டிகுலரா இவரு எந்த அளவுக்கு ரேசிஸ்டா இருந்தா இந்த அளவுக்கு பிகேவ் பண்ணிருப்பாரு இப்படிப்பட்ட ஒரு ஆளை கொண்டு போய் கென்யா கம்பாசிட்டரா போட்டா அந்த ரெண்டு நாட்டுக்கு நடுவுல என்ன நடக்க போகுது ஒன்னும் நடக்காது அதனாலதான் இந்த இவரா திருப்பி வாப்பா அப்படின்னு ரொமேனியாக்கே கூப்பிட்டுட்டாங்க ரொமேனியா மன்னிப்பு கேட்டிருக்காங்க இது போல நடந்ததுக்கு கூடவே இவரை வந்து எழுத வச்சிருக்காங்க அப்பாலஜி லெட்டர் சொல்றதெல்லாம் சொல்லிட்டு சாரின்னு ஒரு வார்த்தை கேட்டு எஸ்கேப் ஆயிரலாமா அப்படிங்கிறது போல இருக்கு ஆப்பிரிக்கன் யூனியன்ல அவங்களோட கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்கள எல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட கோபமா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இது போல ரேசிஸ் மைண்ட்செட் யூரோப்பியன் யூனியன்ல நிறைய பேருக்கு உங்களுக்கு இருக்கா இல்ல இவர் ஒருத்தர் ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு மத்தபடி இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்தது உக்ரைனின் ஏர் போர்ஸோட ஸ்போக்ஸ் பர்சனான யூரி இன்னாட் அவர் என்ன சொல்லியிருக்காருனா மேற்குலக நாடு ரஷ்யா மேல போட்டிருக்க சாங்ஷன்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் நீங்களே பாருங்க ரஷ்யானால எப்படி இப்போவும் எங்க மேல மிசைல் தாக்குதல் நடத்த முடியுது இந்நேரத்துக்கு சாங்க்ஷன் சக்சஸ் ஆயிருந்ததுன்னா ரஷ்யா கிட்ட அமினேஷன் இருந்திருக்க கூடாது ஆனா ரஷ்யா இப்பவும் எங்க மேல சரமாரியா குண்டுமலையா பொழியிறாங்க டிரான்சன்ஸ்லாம் போட்டால் செமி கண்டக்டர் கிடைக்காது மைக்ரோ கிடைக்காது அது கிடைக்காது இது கிடைக்காதுன்னு சொன்னீங்க ஆனால் எல்லாம் கிடைச்சிக்கிட்டு தான் இப்போ ஏன்னா மிசைல் தயாரிக்கிறது ஒன்றும் லேசுப்பட்ட வேலையில இல்லை அதெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராசஸ் அவங்களுக்கு எப்படி காம்போனன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கு அவங்க எப்படி மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க பாட்டுக்கு சவர மேனுக்கு தயாரிச்சுக்கிட்டே இருக்காங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எங்க மேல டெலிவரி பண்ணிட்டே இருக்காங்க ஐயோ அப்படி சொல்லுங்க அவரு மிசைல் லான்ச் சிஸ்டமுக்கு டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்களா அந்த லான்ச் சிஸ்டம் அவங்க தான் டெலிவரி பண்ணுது அப்ப நான் சொன்னது கரெக்ட் தான் இது போலலாம் அவர் புலம்பி இருக்காரு இந்த பதிவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நம்புறேன் இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆன பதவி உங்க சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப் பாய் பாய்